வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம ஏஜென்ட் 5000 அதாவது ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 2019 வெளியே வந்து ஏஜென்ட் ஸ்ரீ சாய் ஆத்ரேயா அப்படிங்கிற ஹிட்டான தெலுங்கு படத்தோட அபிஷியல் ரீமேக். சந்தானம் எப்படி ஒரு கிரைம் ஸ்கேம கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத கதை. சந்தானம் அவர் கொடுத்த ரோல வந்து கரெக்டா பண்ணிருக்காரு. ஃபியூச்சர்ல அவரோட ரோலையும் ஸ்கிரிப்டையும் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி நடிச்சா நல்லா இருக்கும் தோணுது. இந்த படத்துல சந்தானம், விஜய் டிவி புகழ், முனிஷ்கா, ரெடின் கிங்ஸ்லி எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ள பேப்பர்ல ஜோக் அப்படிங்கிறது மட்டும்தான் டயலாக் எழுதி கொடுத்துறாங்க போல. அவங்க நிறைய ஜோக் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் எதுக்கும் அவ்வளவா சிரிப்பு வரல. இந்த படத்துல காமெடியன்ஸ் இருந்தும் காமெடியை தேடுற மாதிரி யுவன் சங்கர் ராஜா இருந்தும் இந்த படத்துல மியூசிக் தேட வேண்டியதா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல வர 30-40 minutes தான் வந்து இந்த படத்துல என்னதான் நடக்குது அப்படிங்கறத வந்து சொல்ல வர்ற அந்த ஒரிஜினல் ஸ்கேமோட மெட்டீரியல் வந்து நமக்கு கேட்கும் போது ஷாக்கிங் ஆகும், அது கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இருக்கு. அதாவது எப்படின்னா, அணில் கொலக்கட்டை மாவு வாங்கினா அணில் கொலக்கட்டை அச்சு ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அணில் கொலக்கட்டை அச்சுக்காகவே வந்து அந்த மாவு வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த எனக்கு லாஸ்ட் 30 minutes சாட்டிஸ்ஃபைங் பா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த படம் பிடிக்கும். டேரக்டர் மனோஜ் தெலுங்கு வருஷன் அப்படியே எடுத்திருந்திருக்கலாம், பட் தமிழுக்கு ஆப்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் இந்த ஏஜென்ட் கண்ணாயிரம் ஸ்கிரிப்ட்ல 1000 பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர கண்ணை தான் காணும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது.